ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது நிலா பற்றி நிலா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்ம சின்ன வயசில் நம்மளுக்கு விவரம் தெரியாத வயசில் நிலா நம்ம கூடயே நடக்கிறது மாதிரியே இருக்கும் அதுக்கு நம்ம வந்து போட்டி கூட போட்டிருப்போம் நிலா என் கூட தான் வருது இல்லை நிலா என் கூட தான் வருதுன்னு சொல்லி போட்டி கூட போட்டிருப்போம் அம்மாவும் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நிலா வெவ்வாறு அப்படின்னு சொல்லி சாப்பாடும் கொடுத்துருப்பாங்க அப்படிப்பட்ட நிலாவை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கப்பறோம் வாங்க நிலாவை பற்றி பார்க்கலாம் நிலாவுக்கு இன்னொரு பேர் உண்டு நிலாக்கு லூனா அப்படிங்கிற பேரும் உண்டு நிலா மூணு தான் ஒரு ஜென்ரலான பேர் ஆனால் நிலாக்குன்னு ஒரு பேர் வந்து லூனா அப்படின்னு ஒரு பேர் தான் நிலா வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா நம்மளுடைய பூமி இருக்குல்ல அது உருவாகும்போது அதாவது விண்கற்கள் நம்ம மேலே பூமி மேலே படும்போது அதில் இருக்கிற சிறு சிறு துகள்களாக சேர்ந்து சேர்ந்து அப்படி வந்து நிலா உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க பூமியோடய புவியீர்ப்பு தான் நிலா வந்து நம்மளையே சுற்றி சுற்றி வருது நம்ம பூமிக்கும் மூணுக்குள்ளே எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா நம்மளோட எட்டு கோள்களும் வரிசைப்படுத்தி கமிச்சா கூட அதுலேயும் இடைவெளி இருக்குமா அவ்வளோ தூரத்தில் நம்மளோடைய நிலா இருக்குது நீலா ஒன் சைடு மட்டும்தான் தான் நம்மகிட்ட காமிச்சிருக்கு இன்னொரு சைடு நம்மக்கிட்ட காமிச்சதே கிடையாது இந்த குடிக்கு கீழே ஒரு கம்பு மாதிரி கம்பி மாதிரி காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது மட்டும் தான் நம்மகிட்ட காமிச்சிருக்கே தவிர பேக் சைடு இது வரைக்கும் நம்மகிட்ட காமிச்சதே கிடையாது நீலா தண்ணி தண்ணி சுற்றி வர்றதுக்கும் இருபத்தேழு நாட்கள் ஆகும் அதே மாதிரி பூமியை சுற்றி வர்றதுக்கும் இருபத்தேழு நாட்கள் ஆகும் நிலாக்குன்னு ஒரு வெளிச்சம் கிடையாது நிலா சூரியன் மேலேருந்து வர்ற வெளிச்சம்லாம் அந்த நிலாவுக்கு வெளிச்சமாக காட்டுது பூமி வந்து அது வந்து மறைக்காதா அப்படின்னா பூமி நமக்கு வந்து கொஞ்சம் சரிஞ்சாப்பெலாம் இருக்கும் நம்மளோட பூமி அதனால வந்து நிலாவுக்கு வெளிச்சம் கிடைக்கும் இல்லாவெல்லாம் ஏகப்பட்ட பள்ளங்கள் இருக்குது அந்த பள்ளங்கள் எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய விண்கல் இருக்குல்ல அது வந்து மோதி மோதி அதில் நிறைய பள்ளங்கள் ஏற்படுது அந்த பள்ளங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய இமயமலை அடக்கி வச்சா கூட அதுலேயும் இன்னமும் இடைவெளி இருக்குமா அந்த அளவுக்கு அதில் வந்து பள்ளங்கள் பெருசாக இருக்கும் இல்லாமல் தான் நம்ம கடல்ல வந்து அலைகள் ஏற்படுது நிலா வந்து ஒரு விதமான அழுத்தம் அதாவது அழுத்தத்தை வந்து ஓதம் அப்படின்னு சொல்லுதாங்க அந்த ஓதத்தனாலனால தான் நம்மளுக்கு வந்து அலைகள் க்ரியேட் ஆகுது அதே மாதிரி நம்மளுடைய நிலத்துலேயும் ஒரு அழுத்தம் கொடுக்கும் ஆனால் அது நமக்கு வந்து தெரியாது நம்மளோட பூமியும் ஒரு லைட்டாக வந்து ஆடிட்டுகிட்டே தான் இருக்கும் அந்த ஓதம் எப்படி இருக்கும்னா அந்த வீடியோவில் நான் இப்போ காட்டுந்தேன் ஒரு சைடில் மட்டும் கடல் அலைகள் அதிகமாக இருக்கும் இன்னொரு சைடில் கடல் அலைகள் இருக்காது இது வந்து க நம்ம நியூஸ்லேயே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கடல் அலைகள் உள்வாங்கிச்சு கடல் அலைகள் ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுதான் இந்த மாதிரி தான் நடக்குது கடல் ஓதம்னால தான் இந்த மாதிரி நடக்குது நமக்கு நம்ம நெருக்கமான ப்ளேஸில் கூட ஒரு குஜராத் இருக்குது அங்கே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கடல் வந்து உள்வாங்கி வெளிவரும் அங்கே ஒரு சிவன் கோயிலும் இருக்குது அதனால் வந்து உள்வாங்கும் போது சிவன் கோயிலே கும்பிட்டு வருவாங்க இதே மாதிரி பல நாட்டில் வந்து இந்த மாதிரி கடல் அலைகள் வந்து உள்வாங்கும் வெளிவரும் உள்வாங்கும் வெளிவரும் இந்த மாதிரி நடக்குது அமாவாசை பௌனமி டைமில் தான் கடல் அலைகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வெளியில் வரும் அது எதனால் அப்படின்னா சூரியன் நிலா பூமி இந்த மூணும் நேர்கோட்டில் இருக்கும் சூரியனும் ஒரு விதமான அழுத்தம் கொடுக்கும் அதே மாதிரி நிலாமும் ஒரு விதமான அழுத்தம் கொடுக்கும் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு பூமிக்கு வந்து ஒரு விதமான அழுத்தம் கொடுக்கறதுனால கடல் அலைகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வரும் அதே மாதிரி பௌர்ணமி எப்படி அப்படின்னா சூரியன் பூமி நிலா இப்படின்னு நேர்கோட்டில் இருக்கும் அது இருக்கும் போது பௌர்ணமியாக இருக்கும் அப்பம்போது ரெண்டும் சேர்ந்து ஒரு விதமாக அழுத்தம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து கடல் அலைகள் ஆக்ரோஷமாக வெளிப்படும் நம்மளோட பூமி சரிஞ்சாக்கில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பௌர்ணமியாக நிலா வந்து நல்லா க்ளீனாக தெரியும் அதே மாதிரி பிளட் மூன் அப்படின்னா சூரியன் பூமி நிலா பூமி வந்து நல்லா வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அந்த டைமில் வந்து சூரியனோட வெளிச்சம் பூமி மேலே பெற்று அது ரிஃப்ளெக்ட் ஆகி நிலா மேலே போடும் இதுதான் வந்து என்ன கலரில் தெரியும்னா ஆரஞ்சு கலராகவோ ரெட் கலராகவோ ரைட் எல்லோ கலராகவும் நம்மளுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி தெரியும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வீடியோவாக ம மறக்காமல் ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலிக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் யூ